நம்ம குடியில இருந்து இன்னைக்கு சாமி ஆடுதுன்னு நினைச்சிடாதீங்க. தெய்வம் நம்ம குடிக்க வந்தா தான் தெய்வம் நம்மளோட வாக்கம் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். யார் யார் மேல வரணும்னு விதி இருக்குதோ தொட்டு வந்துருவாங்க. வர்றவர்களை வீணா நம்ம மறிக்க வேண்டாம். அவங்க வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்து போகட்டும். என்ன ஒரு செலவு போகையில நிறைய வாங்கணும். என்னது முக்கியமா இப்படி இப்படி போட்டு வாங்கணுமா இல்லையா? செலவு இருக்குது. சரி, அது அப்புறம் பாத்துக்கறல. என்னையா இருந்தாலும் இந்த வெள்ளியம்மா வெள்ளச்சாமி இதனால ஆசைப்பட்டாங்க. காரணம் வெள்ளச்சாமி மேல வெள்ளியம்மா இதனால ஆசை வச்சா. காரணம் அந்த புத்தவர் காட்டுல இந்த வெள்ளச்சாமி நான் உயிராட்டாவோட வேலைகளே மறைஞ்சிருந்து இம்மையில ஆசை வச்ச வெள்ளையம்மா. ஓஹோ, அந்த அடையாளத்தை கொடுத்தமேனா. சரி, அதுக்கு உண்டான பாட்டு ஒண்ணு இருக்குதா இல்லையா அந்த பருவத்துல? சரி, எப்படி பருவம் பாத்தீங்க? அந்த பருவம் அஞ்சு வயசு பருவத்திலே கூடம் புகழடி புகழடி எங்கள் வாத்தி அடிகளே இலங்கிலேயே வெள்ளையம்மா. இன்னைக்கு வந்திருக்க அந்த சண்டாளிய பாக்கணுமையா? ஆமா, ஆனா அதை பாக்கணும்னா வெள்ள நான் எடுத்துக்கிட்டு போகணும். அடையாளம் கேட்கும். ஆமா, அதனால வெள்ளையம்மா உனக்கு அந்த வெள்ளச்சாமி பொறுத்து விருது போட்டுனேன். ஆனா அந்த உன் அடையாளத்தை உன் கையால எனக்கு விருது போட்டியில வெளியில போய் வந்திருக்கிற வெள்ளையம்மாவை பார்க்க போறேன். சரிங்க, போலாமா? போலாம். எடுத்து கொடு சாமி, வெளியே எடுத்து கொடு. வெள்ளையம்மா கண்ணு திறந்து பாருமா, வெள்ளச்சாமி விருத கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி கொடுங்க. மூஞ்சில எழுப்பிட்டு பாத்துறேன் சின்ன சிறு புள்ள. தண்ணி கொடுத்தா மூச்சு அடைச்சிக்கோ. மூஞ்சில எல்லாம் தண்ணி அடிச்சு விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் செண்டல் தண்ணி கொடுங்க. குடிக்க தயவு செய்து நல்லா விசிறி விடுங்க. சாமி வந்து ஆடியதவன் யாரும் வீட்டு கொண்டு போயிடாதீங்க. மத்தெல்லாம் போயிடாதீங்க. அதிகால வேலை பிரம்ம முகூர்த்த வேலையில பொறுமை காத்து நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தரீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்பதற்காக சொல்லிக்கொண்டு வெள்ளச்சாமி
மூணு மணிக்கு மேல ஆயிருச்சு. எனக்கு நன்மைகளா இருக்கிறாங்க ஐயா. சரி, புடியாரா பேளுங்க. என்ன பார்த்து கைட்டு சொல்ற? நீ வேற கூட்டிட்டு வாழ சொல்ல வந்தேன். உள்ள இருக்கிறாங்க நண்பர்கள்லாம், அவங்களையும் கூட்டிக்கிட்டு இன்னைக்கு உறங்காம்பட்டியில வந்து விரட்டு. எப்ப செத்த கிடப்பையா? தெய்வமே, மாடு பிடிக்க போறேன்னு சொல்லி மாடு முட்டி உமா. ஏண்டா சிரிக்கிற? துக்க தொண்டை அடிக்குது. வேதனை படுறியா? ஆமாங்க. மாடு முட்டிக்கிறந்த கிடம். சரி, எப்ப செத்த கிடத்துக்கலாம் போறேன் பரவத்துக்கா? வாயில பண்ணல. என்ன ஏண்டா சா சொல்ற? நீ தான் செத்த இடத்துக்கு போறேன்னு சொன்ன. அவன் உயிர் விட்ட இடத்துக்கு இன்னைக்கு நான் போறேன். அப்படி சொல்லுங்க. என் நண்பிகளை வருவாங்க. சரி, அது மட்டும் இல்ல, அருப்பு கூட்டத்துல பத்திரம் ஒயில் ஆட்டப்பட சொன்ன. ஆமா, அட்வான்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? அவன் மலிக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? போய் ஆள தூக்கி வர. அவனை கெட்டி நெஞ்சோதே வரவே. சந்திரா, அன்பளிப்பு ஏன்னா செத்து போனா தான் கொள்ளு காசு போடுவாங்க. போடுவாங்க இல்லையா?
என்று சொல்லுவாங்க. அப்படியா? நடப்பு இருக்கும். இருக்கும். போறேன்.